ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிஎஸ் ஸ்டட் வெல்டிங் மிஷின் BSW 2000 amps. இந்த மிஷினோட பர்பஸ் என்ன, இதை வச்சு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு பேர் தான் சிஎஸ் ஸ்டட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M12 mm டயா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 mm டயா. இந்த ரெண்டு ஸ்டட் வந்து இந்த அது போக M16 இதுலேயே வந்து 16 mm டயா ஸ்டட் ஒன்று இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 types ஆஃப் ஸ்டட்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ஸ்டட்டு வெல்டிங் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தான் இப்போ வந்து பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி கட்டும்போது இந்த டக்ஸிங் யூஸ் பண்ணி அது மேலே வந்து காங்க்ரீட் போட்டு அந்த காங்க்ரீட் மேலே வந்து ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த காங்க்ரீட் வந்து இந்த ஷீட் மேலே தான் ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஷீட் வந்து காங்க்ரீட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோர் வரைக்கும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஃப்ளோர் மேலே போகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி சிஎஸ் ஸ்டட் அடிக்கணும். அப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா காங்க்ரீட் வந்து உங்களுக்கு சென்ட்ரிங் நல்ல ஜாயிண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அப்படி இருக்கங்காட்டி உங்களுக்கு பில்டிங் வந்து லைஃப் நல்லா வரும். இந்த சிஎஸ் ஸ்டட் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிஎஸ் ஸ்டட் வெல்டிங். இது எதுக்காக நம்ம வெல்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் ஃபிக்ஸ் பண்ணி ஷீட் மேலே வந்து காங்க்ரீட் போடும்போது அந்த சென்ட்ரிங் கம்பி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி கட்டினோம்னா அந்த காங்க்ரீட் வந்து வழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி பீம் நடுவில் வந்து பீமிங் ஷீட்டையும் சேர்ந்து இந்த மாதிரி வெல்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இது கீழே இருக்க பீமோட இது போய் நான் இந்த போல்ட் போய் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கம்பி கட்டும்போது அந்த கம்பி வந்து வழுக்காமல் இருக்கும், நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் வந்து எதுவும் மிஸ் ஆகாது. இதுதான் வந்து இந்த சிஎஸ் ஸ்டட் வெல்டிங்கோட மெத்தடு. இப்போ இருக்கிற பிஇபி வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுதான் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரு. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டட் வெல்டிங் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எர்ணாகுளம் டு ஆலுவால் வந்து அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஜாப் ஆர்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸ்டட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் வந்து தட்டினோம்னா கழட்ட முடியாது, உடச்சி தான் எடுக்கணும். அதாவது கிரைண்டர் வச்சு அந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் இந்த சிஎஸ் ஸ்டட் வெல்டிங். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஜாப் ஆர்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.